Hello everyone, welcome to our channel. In this video, yono cash facility எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாம எப்படி கேஷ் வித்ட்ரா பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்றதுக்காக உங்களுக்கு SBI yono app தேவைப்படும். சோ அந்த app இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் கேக்கும். ஆல்ரெடி நீங்க இன்டர்நெட் பேங்கிங் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படினா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்ல அப்படினா இன்டர்நெட் பேங்கிங் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது யோனோ கேஷ் ஃபெசிலிட்டி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யோனோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி எம் பின் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா யூசர் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து யோனோ கேஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இதில் ரிக்வெஸ்ட் நவ் அப்புறம் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி ரெண்டு செக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ரிக்வெஸ்ட் நவ், இதில் கீழே வந்து ஏடிஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் ஏடிஎம்மில் போயிட்டு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாமல் கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் வந்து 20,000 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 20,000 வரைக்கும் மேக்ஸிமம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த யோனோ கேஷ் யூஸ் பண்ணி. ஓகே, இதில் வந்து ஏடிஎம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிளிக் பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காமிக்கும், எவ்வளோ அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து 500 வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ 500 டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு பின் கிரியேட் பண்ணுறதுக்காக கேட்கும். அதாவது இதுதான் யோனோ கேஷ் பின். ஸோ இந்த பின் வந்து உங்களோட லாகின் பின் கிடையாது, ஒரு ரேண்டமாக ஏதாவது 6 digit வர மாதிரி ஒரு பின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பின்னை வந்து நீங்கள் ரெண்டாவது வித்ட்ரா பண்ண போகும்போது ஏடிஎம்மில் வந்து ஏடிஎம் மிஷினில் வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பின்னை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 6 digit பின் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி வருது. இதில் வந்து அக்கௌண்ட் நம்பர், அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறதுக்காக அமௌண்ட் என்டர் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் கொடுத்துருந்த பின்னும் வந்து இதில் காமிக்கும். பட் இது வந்து ஹைட் ஆகிருக்கும், XX இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் பின் உங்களுக்கு ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பின் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இதில் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு 6 digit பின் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பின்னும் நீங்கள் ஏடிஎம்மில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பின்னுமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் இப்போ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். இதில் கேஷ் டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்ட்டு ஒரு 6 digit நம்பர் இருக்கும். இந்த நம்பர் தான் நீங்கள் இந்த நம்பர் மட்டும் இல்லை, இதுவும் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இனிஷியலாக நீங்கள் கொடுத்துருந்த யோனோ கேஷ் பின் அந்த பின்னும் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க யோனோ கேஷ் டிரான்சாக்ஷன் வில் பி வேலிட் ஃபார் 4 hours. நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மொபைலில் வந்ததுலேருந்து 4 hours உள்ளாடி நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து எப்போ மெசேஜ் வந்திருக்கோ அதுலேருந்து 4 hours உள்ளாடி நீங்கள் ஏடிஎம் ரீச் ஆகி அங்கேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏடிஎம் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படின்னா கீழே வந்து நியரஸ்ட் யோனோ கேஷ் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் வரும், எந்த பக்கத்தில் வந்து ஏடிஎம் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறது வரும். அதை பார்த்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்க்கு போய்க்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் வேண்டாம், இதை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அகெயின் யோனோ கேஷ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு வந்து இந்த ரிக்வெஸ்ட் நவ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்துருந்தோம்ல, இதில் வந்து ஏடிஎம் கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற செக்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட் இருக்குது, எப்போ நீங்கள் போட்டிருந்தீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே வந்து கேன்சல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ரிக்வெஸ்ட் உங்களுக்கு தேவையில்லைனா இப்போ இப்போதைக்கு கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேன்சல் ரிக்வெஸ்ட் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு பின் இருக்குது. ஃபஸ்ட்டு நாமளாக க்ரியேட் பண்ண யோனோ கேஷ் பின், அப்புறம் இன்னொன்று வந்து எஸ்பிஐ சைட்லேருந்து நம்ம மொபைலுக்கு வந்திருந்த 6 digit பின். ஸோ இந்த ரெண்டு பின்னுமே நம்ம ஏடிஎம்மில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வாங்க ஏடிஎம்க்கு போயிட்டு இது எப்படி கேஷ் வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது ஏடிஎம் வந்துட்டோம். இதில் வந்து யோனோ கேஷ் அப்படின்னு ரைட் சைட் கார்னரில் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் எஸ்எம்எஸ் வழியாக ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 6 digit பின் அதை வந்து என்டர் பண்ணுறதுக்காக கேட்கும். ஸோ அந்த 6 digit பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க.
ஓகே, இப்போ வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்காக எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் வந்து மறுபடியும் என்டர் பண்ணுறதுக்காக கேட்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 500 கொடுத்துருந்தேன். ஸோ 500 என்டர் பண்ணிவிட்டு எஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த யோனோ கேஷ் பின், நாமளாவே ரேண்டமாக கொடுத்துருந்த அந்த பின், அந்த பின்னை வந்து மறுபடியும் என்டர் பண்ணுறதுக்காக கேட்கும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு வருது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து கேஷ் வந்துடும். இப்போ நான் 500 கொடுத்துருந்தேன். ஸோ 500 வந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.